வணக்கங்க, நான் ஹிலர் கோபிநாதன் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய 12 காய்கறிகளை வச்சு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒவ்வொரு உடல்வாகுக்கும் மாறுபாடுகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் வேறு வேறு நிலைகளாக இருந்தாலும் இந்த 12 காய்கறிகளை வச்சு சரியான நிலையான குணத்தை நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா. இந்த தோல் சம்பந்தமான நிலைகளுக்கு 12 காய்கறிகளும் வருங்க. இந்த 12 காய்கறிகளை வச்சு ஒவ்வொரு விதமான காய்கறிகளை கொண்டு இந்தந்த தோல் நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். அந்த விஷயங்களோட நீங்கள் பார்த்து அந்த காய்கறிகளை பச்சையாகவே நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடித்து அந்த ஜூஸை கூட எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. வெள்ளை பூசணிக்காயுடைய நிலை தோல் நிலை எப்படியும் இருக்கும்னா, வெள்ளை பூசணிக்காயுடைய நிலைகள் எப்படி இருக்கும், எரிச்சல் நிலைகள் காமிக்கும் மேலோங்கி. எரிச்சல் நிலை எப்படிலாம் வருங்க, ஒன்று உடம்புல எந்த மாதிரியான எரச நிலை இருந்தாலும் எந்த மாதிரியான ஸ்கின் நிலைகளை வெளிப்படுத்தினாலும் அந்த இடத்துல கடுமையான எரிச்சலாக இருக்கு, எரிச்சல் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்துல என்னால் பேலன்ஸே பண்ண முடியல, அது ரொம்ப எரிச்சல் கலந்த நிலையாக இருக்குது அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் வரும். ஸோ வெள்ளை பூசணிக்காவுக்கு இன்னொரு விதமான உணர்வுகளை நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு இந்த ஒரு அந்த தோல் அமைப்பில் எரிச்சல் நிலை அதிகமாக இருக்குது அப்படின்னா வெண்பூசணிக்காய் வரும். வெண்பூசணிக்காயுடைய முக்கியமான பங்களிப்பே அந்த இரத்தத்தினுடைய நிலைகளை சமநிலைகள் இல்லாத நிலையினால தான் அவ்வளோ பிரச்சனைகளை ஸ்கின்ல வந்து தள்ளப்பட்டு அந்த ஒரு எந்த விதத்திலேயாவது ஒரு சோரியாசிஸாவோ ஒரு எரச்சனாவோ ஒரு அலர்ஜியாகவோ வெளிப்படுத்தும் இல்லைங்களா. அந்த நிலைகளை சரி பண்ணுறதுக்கே வெள்ளை பூசணிக்காய் தாங்க. எப்படிங்க பிளட்டு சரியான நிலையில் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிளட் நிலைகள் சரிநிலை இல்லைன்னா உடம்புல வயிற்றில் ஒரு புண்ணு ஏற்படுத்தும், அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வயிற்றில் புண்ணாயிடுச்சுங்க. அந்த புண்ணு எதனால் நடக்கும், உடம்புல வந்து ஒரு காரத்தன்மையோ அமிலத்தன்மையோ ஒரு நல்ல சமநிலைகள் இல்லாதனால தான் நம்ம சாப்பிட்ற உணவுகளை பிரித்து விட்டு சரியான செரிமானத்துக்கு பண்ண முடியாதனால தான் அவ்வளோ பிரச்சனைகளை மேலோங்கி. ஒன்று காரத்தன்மை அதிகமாக இருந்தாலும் புண்ணு அலர்ஜியை பண்ணும், அமிலத்தன்மை அதிகமாக இருந்தாலும் அந்த நிலைகளை செயல்படுத்தும். ஸோ ரெண்டு நிலைகளுக்கு சமநிலையில் இருந்தால் தான் வயிற்றில் எந்த பிரச்சனைகளும் பண்ணாது. ஸோ அந்த நிலை அங்கே பண்ணுறப்போ நம்ம மேலே மேலே அந்த உணவுகள் கொடுத்துட்டே இருக்கிறப்போ உள்ளே போய் என்ன பண்ணோம்னா, நல்ல கழிவுகளை கசடுகளை வெளியில் தள்ளப்பட முடியாமல் உடம்புலையே பரவ செஞ்சுங்க. அப்படி உடம்புல பரவ செய்கிறப்பால அந்த உடம்புல ஏற்படுத்தக்கூடிய அந்த தோலில் அந்த இரசம் நான் வெளியில் படுத்துகிறப்போ அந்த இரச நிலைகள் எப்படி வெளிப்படுத்தும்னா, ஒரு எரிச்சல் அதிகமாக வெளிப்படும். அந்த எரிச்ச நிலையை வச்சுட்டு நம்ம முடி பண்ணிடலாம், மஞ்சள் வெள்ளை பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் அப்படின்னு. அந்த வெண்பூசணிக்காய் தோல் பழம் விதையோட சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே பச்சையாகவே கடிச்சு மென்று சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. வெள்ளை பூசணிக்காயுடைய தோல் நிலையுடைய சிறப்பான நிலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எந்த விதத்துலையும் பரவாயில்லைங்க, சோரியாசிஸ் இருந்தாலும் பரவாயில்லை, சாதாரணமான எரச்சன் இருந்தாலும் பரவாயில்லை. வெள்ளை பூசணிக்காய் நிறைய நான் கொடுத்துருக்கிறது ஸ்மால் பாக்ஸ், அதாவது அம்மை போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்த அம்மை இருந்தாலும் பரவாயில்லைங்க. தோலில் ஒரு நிலையாக வெளிப்பட்டு அந்த இடத்துல எரிச்சல் அதிகமாக இருக்குது, அனுத்துறாங்க குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அந்த சிரமங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க ஒன்றும் சாப்பிட்றதுல தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அந்த விஷயங்கள் மட்டும் எப்படி உங்கள் சாப்பாடு நிலைகள் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, இந்த அம்மை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பசி எடுத்துகிட்டே இருந்துச்சு சார், என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அளவுக்கு அதிகமான பசிகளை எனக்கு. அந்த நிலையை நம்ம தெரிஞ்சு உள்ள பராமரிப்பு வேலைகள் எப்படி பார்க்குதுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா வெள்ளை பூசணிக்காய் அப்படிங்கிறத தீர்மானமாயிரும் சரிங்களா. இந்த மாதிரி அம்மை போட்டிருக்கிற எந்த நிலையாக இருந்தாலும் ஒன்றும் இந்த மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி சில சிரமங்கள் உணவு மூலிகை பட்டால் தான் பண்ணியிருந்தால் தாங்க இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போ வந்திருக்கிறத உடம்பு உள்ள சரியான செயல்பாடுகள் நடக்காமல் அதை சரி செய்யறதுக்கு வெளியுடைய ஸ்கின் தோல் மூலமாக தாங்க வெளிப்படுத்தும். அதை வெளிப்படுத்துகிற நிலைகள் தான் எரிச்சல் கலந்த எரப்பன் நிலைகள் வெவ்வேறு நிலைகளாக காமிக்கும். நீங்கள் அதை பார்த்து உடனே வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டீங்கன்னா அம்மை போட்டிருக்க நிலையும் சரி பண்ணிடும், எந்த நிலையான ஒரு நிலையான தோல் நிலையில் இருந்தாலும் நல்ல குணமாயிட்டே வந்துடும். வெள்ளை பூசணிக்காய்க்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குங்க சரிங்களா. அடுத்த காய்கறி நம்ம போவோம், கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காய் நிலை முக்கியமான நிலையில பங்களிப்பு எப்படின்னா,
மங்கு மாதிரி வரும்னு சொல்லுவாங்களே சார், அங்க எங்க மறுமருவா இருக்கும்னு சொல்லுவாங்க, கருப்பு கருப்பா அங்க எல்லாம் முடிச்சு முடிச்சா ஒரு எக்ஸ்ட்ரா துர்ச்சாதின்னு சொல்லி இருக்கணும் சொல்லுவாங்க. அந்த நிலையான பங்களிப்பு தான் சரி பண்ணக்கூடிய காய்கறி கத்திரிக்காய் தாங்க. சரிங்க, ஏங்க அது சரியாகுது அப்படின்னா, கத்திரிக்காயோட முக்கியமான பங்களிப்பே நம்ம உடம்புல நீரை சரியான நிலையா பிரிச்சு வெளியில தள்ளப்படக்கூடிய முக்கியமான காய்கறி கத்திரிக்காய் தாங்க. கிட்னிலையும் சிறுநீரகத்துல நல்ல பங்களிப்பா வேலை பார்க்க வச்சு உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியில தன்னால வெளியில எடுத்து வைக்கிறதுக்கு, பிரித்து வெளியில தள்ளப்படுறதுக்கு கத்திரிக்காய் மிக சிறந்த காய்கறி. ஸோ அப்படின்னா நம்ம உடம்புல எவ்வளவு கழிவுகள் என்ன இருக்கும் பாருங்களேன். அப்ப சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து குடிக்கிற நீர் ஆகாரத்துல இருந்து நல்ல நிலையா இல்லை அப்படின்னா, உடம்புல போய் சேரல அப்படின்னா, கெட்ட நிலையாவே பகிர்ந்துருச்சுன்னா, வெளிப்பாடுகள் இந்த மாதிரியான நிலையா வெளிப்படுத்தும். நம்ம உடம்புல ஒவ்வொரு வெளிப்பாடுகளை வச்சுட்டு தாங்க நம்மளே அறிஞ்சு தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு பிரச்சனைகள் உடம்புல நடந்திருக்குங்கிறத. அதுக்கு ஒண்ணு டெஸ்டோ லேபோ எதுவுமே வேண்டியதில்லை. ஆனா ஒரு சில விஷயங்கள் நாங்களால எப்படி உணர்ந்து புரிஞ்சுக்க முடியுதோ தெரிஞ்சுக்க முடியுதோ அந்த விஷயங்களை நாங்களே புரிஞ்சுக்கணும். வேற யாருமே அதை பத்தி இந்த நிலையா கத்திரிக்காய் நிலையை ரொம்ப சிறப்பா வேலை பார்ப்போம். ஒவ்வொரு வெளிப்பாடு வச்சுதாங்க நம்மளே தெரிஞ்சுக்கணும் உடம்புல எப்படிலாம் வெளிப்பாடுகள் இருக்கு, அந்த வெளிப்பாடுடைய உள்ள இருக்கக்கூடிய நடைபெற்ற செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத நாங்க தான் திங்க் பண்ணணும். வேற யாரும் வந்து எங்களை வந்து திங்க் பண்றதோ இல்லை தெரியப்படுத்துறதோ முடியவே முடியாது. அது ஒரு அனுகூலம் தான், அனுமானம் தான். இப்போ யாராலையும் உறுதி பண்ண முடியாது, நாங்கள தான் உறுதி பண்ண முடியாது. என் உடம்பு எப்படி பண்ணிருக்கு, என்ன பண்ணிருக்கு, இல்லை நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுட்டோம்னா, நம்ம வெளிப்பாடுகளை வச்சு சரியான ஒரு முடிவெடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் சரியா கொடுக்கப்பட்டோம்னா, முழுமையான தீர்வுகள் குணத்தை நம்ம பார்க்கலாம். இது உறுதி. சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் மறுமாறி இருக்கு அப்படின்னா, அந்த கருப்பு நிலைகளை ஏற்படுத்துது அந்த இடத்துல எல்லாம் அப்படின்னா, கத்திரிக்காய் மிக சிறந்த வேலை பார்க்கும், அந்த கருப்பு தழும்பும் போகுங்க. ஸோ இது மட்டுமா இல்லைங்க, இப்போ பிம்பிள்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க அங்கங்க சில லேடிஸ்களுக்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கோ ஜென்ஸுகளுக்கோ எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா, அந்த பிம்பிள்ஸ் நிலைய அந்த பிம்பிள்ஸ் நிலையை சரி பண்றது எப்படின்னா, இந்த கத்திரிக்காய்ங்க. அது எப்படி சரி பண்ணணும்னா, இந்த மாதிரியான கருப்பு நிலையான தழும்புகளா இருந்தா கத்திரிக்காய் நல்லா வேலை பார்க்கும். சரிங்களா, ஸோ இந்த நிலையெல்லாம் கத்திரிக்காவுக்கு நல்ல கவனங்கள் வச்சுக்கோங்க, நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கும், ரொம்ப நல்லா சிறப்பா அந்த கத்திரிக்காய் நிலை வேலை பார்க்கும். சரிங்களா, அடுத்த காய்கறி, அடுத்த காய்கறி என்னன்னா கொத்தவரங்காய். ஸோ கொத்தவரங்காயோடைய முக்கியமான பங்களிப்பு நம்ம என்னன்னு பார்க்குறோம்னா, சில கொப்பளம் மாதிரி வருங்க. இது அம்மை போட்ட சமயத்திலையும் காமிக்கும், இல்ல ஒரு ஒவ்வாமைனால சாப்பிட்றதுனாலயோ இல்ல வேற ஏதாவது கடிச்சிருச்சுன்னு சொல்லியோ அந்த இடத்துல இருந்து பொறி பொறியா கொப்பளமா வந்துடும். அப்படி கொப்பளமா காமிச்சிருச்சு, அதான் மேலோங்கி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தேவை கொத்தவரங்காய். ஸோ கொத்தவரங்காய் ஒரு 10 கொத்தவரங்காய் மிக்ஸில் போட்டு அடிச்சு வடிகட்டி அந்த சாப்பிடலாம். சரிங்களா, இந்த மாதிரி அந்த கொத்தவரங்காயோட முக்கியத்துவம் நல்லா வேலை பார்க்கும். அந்த மாதிரியான கொப்பளம் உள்ள தோல் நோய்க்கு சம்பந்தமா பிரச்சனைகள் இருந்தால் ஏங்க கொத்தவரங்காய் வேலை பார்க்குது அப்படின்னா, கொத்தவரங்காய் வந்து உள்ள நரம்பு நாளங்களில் நரம்புகளில் போகக்கூடிய இரத்த ஓட்டங்களை நல்ல நிலையா செயல்பட்டு அந்த வெயின்ஸ்லேருந்து போனா தாங்க உங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் போய் என்னென்ன செயல்பாடுகளாக கொண்டு போக வைக்க முடியணுமோ மிகப்பெரிய மீட்டர் ரீடிங் அதான். ஸோ அதே உங்களுக்கு சுருங்கி விரியக்கூடிய முடியாம கஷ்ட நிலைகள் இருக்கு அப்படின்னா, வெளிப்பாடுகள் இந்த மாதிரியான கொப்பளங்களாக தான் காமிக்குங்க. அந்த கொப்பளங்களை சரி பண்றதுக்கே கொத்தவரங்காய் தான் கொடுக்க முடியும். இப்போ கண்ணில் கட்டி வந்துருச்சு, சூடுனால கட்டி வந்துருச்சு, சூடுனால கொப்பளம் வந்துருச்சு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கொப்பளங்கள் வந்துட்டாலே கொத்தவரங்காய் ஒரு 10 கொத்தவரங்காய் மிக்ஸில் போட்டு அடிச்சு வடிகட்டி குடிச்சா சூப்பராக மாறிடுங்க, உடனே சரியாயிடும். சரிங்களா, கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ மிக சிறப்பான நிலைப்பாடு இருக்கு, சூப்பராக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்த காய்கறி, அடுத்த காய்கறி என்ன காய்கறி, புடலங்காய். புடலங்காய் நிலை என்ன, புடலங்காவுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா வெடிப்பு நிலை. புடலங்காவுக்கு முக்கியமான பங்களிப்பு வெடிப்பு. வெடிப்பு எப்படி இருக்கும், கால் பித்த வெடிப்பு இருக்கும், கையில பித்த வெடிப்பு இருக்கும், இல்ல கையில புடல் கிராக் ஆயிண்டு கிராக் ஆயிண்டு அதுல இருந்து புண்ணா கூட இல்லைன்னா ரத்தமா கூட அந்த வெடிப்பு நிலைகளை காமிப்போம். ஸோ அந்த மாதிரியான நிலைகளை சரி பண்றதே புடலங்காய் தாங்க.
சோ புடலங்காய்க்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அதுக்கு மிகப்பெரிய வாயு மண்டலத்தை உடம்புல இருக்கிற கேஸ் அப்படிங்கிற ஒரு ஏர் நிலைகளை சரி செய்யறதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு பண்ணும். அந்த ஏர் அப்படிங்கிறத எப்படி என்ன நிலையா வேலை பார்க்கும்னா, உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்லா சுருங்கி விரியக்கூடிய எலாஸ்டிக் கண்டென்ட் நல்லா வேலை பார்க்க வைக்கும். புரியுதுங்களா? அந்த சுருங்கி விரியக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு நல்லா பிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். அப்போ உள்ள இருந்து எல்லா கழிவுகளும் நல்ல கழிவுகளை வெளியில ஏற்றிருக்கும், நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த புடலங்காய். அப்போ அங்கே போய் கேஸ் அடைச்சிட்டு வந்துடுச்சு அப்படின்னா எதனால வந்துச்சுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால தான், நம்ம பண்ணிக்கிட்ட பிரச்சனைனால தான், நம்ம ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்தினால தான் அந்த கேஸ் போய் நின்று அடைச்சிருக்கு. அந்த அடைச்ச கேஸை வெளில போக தெரியாம உடம்புல வச்சு அந்த எங்கெல்லாம் உங்களுடைய வேலைப்பாடுகளோ அதோட உழைப்புகளை எங்கெல்லாம் நீங்க அதிகமா எந்த உறுப்புல செயல்படுத்துறீங்களோ, நடக்கிறீங்களோ இல்ல உட்கார்ந்து இருக்கீங்களோ இல்ல பாக்குறீங்களோ, அப்படி இருக்க உறுப்புகள்ல போய் அந்த வெடிப்பாயிட்டு அந்த இடத்துல பிளவுகள் காமிச்சு கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் பித்தை வெடிப்பு, கை வெடிப்பு, உதடு கூட வெடிப்பு, இல்லைன்னா தோல் நிலையா எரச மாதிரி காமிச்சு அந்த எரசன்ல வெடிப்பா இருக்கும், அந்த எரசன்ல கட்டா இருக்கும், அப்படியே வெடிச்சு வெடிச்சு இருக்கும். அந்த வழியும் தாங்க மாட்டாங்க, அதுக்கு புடலங்காய் தாங்க பெஸ்ட். அந்த மாதிரி வெடிச்சு புண்ணாகி புண்ணாகாது, புண்ணாயிருச்சுன்னா அடுத்த காய்கறி வந்துடும். ஸோ வெடிப்புகள் ஆகியிருந்துருச்சுன்னா புடலங்காய் மிக சிறந்த காய்கறியா வேலை பார்க்கும். சரிங்களா? புடலங்காய் அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குங்க. இப்போ புடலங்காய் அடுத்த காய்கறிக்கு மஞ்சள் பூசணிக்காய், சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க. நம்ம காய்கறி 12 காய்கறியில் அரசணிக்காய்னு பேர் வச்சுருக்கோம். எல்லா காய்கறிகளுக்கும் மிக சிறந்த காய்கறி அரசன். அந்த அரசன் தான் அந்த எல்லா காய்கறிகளுக்கும் முக்கியத்துவம் சொல்லி அரசணிக்காய்னு நம்ம முன்னாடி காலத்தில் மக்களை வச்ச பேர் அரசணிக்காய்னு. ஸோ இந்த அரசணிக்காயுடைய முக்கியமான ஸ்கின் நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தடிப்பு நிலைகள். ஒரு தோலில் எப்படி தடிப்புகள் வரும், ஏன் தடிப்புகள் வரும் அப்படின்னா, ஒரு தசைகள் பலம் இல்லைன்னா ரொம்ப லூஸ் ஆயிரும் இல்லைங்களா? அப்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ரத்தம் சும்மா லூஸா போகும். மசில்ஸ் நல்ல ஸ்டிஃபா இருக்குன்னா அது தொங்க விடாது, நல்லா ஃப்ரீயா போகும். அப்போ ஒண்ணு தடிப்பு எல்லாம் இல்லை. அப்போ தசைகள் லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு சில இடத்துல அரைஞ்சி ஆயிடுச்சுன்னா அப்படியே தொங்க போடும். அப்போ அங்கிருந்து போகக்கூடிய ரத்தம் அப்படியே லேசா லூஸ் ஆயிட்டு போகும். அப்ப அந்த தசைகள் பலம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பலமின்மையை எப்படி அந்த தோல் மூலமா வெளியே காமிக்கும் அப்படின்னா, தடிப்பு லேசா தடிச்சு தடிச்சு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு சில பேரும் கொடுப்பாங்க, சில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டவுடைய பாதிப்புனால கூட இந்த அசிக்கரியாங்கிற வியாதி இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதாவது சொரிஞ்சாங்கன்னா அந்த இடத்துல ரெட்டிஸா கூடு கூடா விடியுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தசைகள் பலவீனமான செயல்பாடுகள். அப்போ தோல் நிலைகள்ல தடுப்புகள் காமிக்குதுன்னா மஞ்சள் பூசணிக்காய் கம்பல்சரி சாப்பிடுங்க. மஞ்சள் பூசணிக்காய் எடுத்தீங்கன்னா ரொம்ப மிக சிறந்த காய்கறி. அதில் இந்த தடுப்பு நிலைகள் மாற்றப்பட்டு உடம்ப பாதுகாப்புகள் கொடுக்க வச்சு நல்லா உள்ள இருக்கிற உறுப்புகளையும் பலப்படுத்த வைக்கும். சரிங்களா? மஞ்சள் பூசணிக்கு அவ்வளோ சிறப்பாக வேலை பார்க்கும். அடுத்த காய்கறி போயிடலாம், கோவக்காய். கோவக்காயுடைய நிலை, ஸ்கின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கோவக்காயுடைய நிலை வெண்ணிலை, அதாவது வெண்மை நிலைன்னு சொல்லுவோம். வெண்மை நிலை எப்படின்னா, அதாவது சோரியாசிஸ் நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, வேற எந்த நிலையான நிலையும் ஸ்கின்ல வெளிப்படுத்தினாலும் அந்த இடத்துல வெள்ளை தனிமமா இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நம்ம கோவக்காய் தாங்க ஞாபகம் வச்சுக்கணும். கோவக்காய் ஞாபகத்துல வச்சுக்கிறதுனால அந்த கோவக்காய் கொடுக்கப்படுறப்போ அந்த வெண்மைத்தன்மையை மாத்தி விட்டுரும், அந்த அழுகு தன்மையை குறைச்சி விடும். மிக சிறந்த காய்கறி கோவக்காய். ஏங்க வருது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால, பிரச்சனையினால, ஆயில் புட்டுனால, மசாலா ஐட்டங்கள்னால, தவறான உணவு பழக்கத்தினால தான் இவ்வளவு பிரச்சனைகள். அந்த கொலஸ்ட்ரால்லாம் உடம்புல போய் தங்கப்பட்டு தசைகள்லையோ நரம்பு நாளங்கள்லையோ ரத்தத்திலையோ அந்த படிவுகள் தங்கப்பட்டு அது தங்கப்பட்டு ரொம்ப கழிவுகளை வெளியில போக வைக்க முடியாம அப்படியே தங்கப்பட்டுருச்சுன்னா, ரொம்ப நாள் கழிச்சுன்னா அது தோல் மூலமா வெளிப்படுத்தும். அதான் மிகப்பெரிய சோரியாசின்னு சொல்லுவாங்க, எரசின்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ பேர்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த நிலைகளாம் வெளிப்படுத்தும். அந்த நிலைகள் சரி பண்றதே கோவக்காய் தாங்க. ஞாபகத்தில் வச்சுருக்குங்க, வெண்மை நிலையா இருக்கு, ஸ்கின்ல ஒரு வெண்மை நிலையா இருக்குன்னா கோவக்காய் மிக சிறந்த காய்கறி, நல்லா வேலை பார்க்கும். சரிங்களா? இது உங்களுக்கு அற்புதமா அந்த நிலைகள் கோவக்காய் ரொம்ப வேலை நல்ல சிறப்பா குணத்தை கொடுக்கும். ஒரு 5 கோவக்காய் எடுத்து காலையில 5 கோவக்காய், மாலை நேரத்தில் ஒரு 5 கோவக்காய் கடிச்சு மின்னு சாப்பிடலாம். சரிங்களா? அடுத்த காய்கறி முருங்கை. முருங்கைக்கு அப்படின்னா, முருங்கை காய்க்கு பதிலாக முருங்கை விதைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். முருங்கை விதை என்ன அவருடைய முக்கியத்துவம் அப்படின்னா, முருங்கை விதைக்கு முக்கியமான தன்மைகள் அரிப்புங்க.
அரிப்பு நிலைகள் அதிகமா இருக்கும். ஏங்க அரிப்பு நிலைகள் இருக்கு? பிளட் சுத்தம் இல்லைங்க, நம்ம சுவாசங்கள் நல்லா இல்லைங்க. நம்ம சுவாசிச்சு நல்ல ஆக்சிஜன் உள்ள வாங்காம ரத்தத்தை சுத்தப்படுத்தாம, அதெல்லாம் சுத்தப்படுத்தாமனால்தான் ஸ்கின்லாம் காமிப்போம். அது ஒவ்வொரு காய்கறிகளும் சொல்லிட்டு வரேன். ஆனா இந்த காய்கறியுடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னா, முருங்கை விதைக்கு நல்ல ஆக்சிஜன் உள்ள போகாதனால, ரத்தத்தை சுத்தப்படுத்தாமனால கார்பன் நிலைகளும் கசடுகளும் அழுத்தி தங்கப்பட்டு அந்த கசடுகளும் கார்பன் நிலையும் நல்ல விதமா வெளியில போகிறதுக்கு போக வைக்க முடியாம அந்த நிலையை எப்படி வெளிப்படுத்தும்னா அரிப்பு மூலமா வெளிப்படுத்தும். ஒரு இடம் செஞ்சுன்னா சுருங்கிட்டே இருப்பாங்க, அவங்களால அரிப்பு தாங்காம இருக்க முடியாது. அப்படி எங்கேயாவது அந்த உறுப்புகள்லையோ அலர்ஜியான உடல் உருவாமையிலையோ அந்த ஸ்கின் இறச்சினாலேயோ அரிப்புகள் தாங்க முடியலன்னா முருங்கை விதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. ஒரு 3 நாள் அரிப்பு தன்னாலே படிப்படியா குறைஞ்சிரும். ஏன்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுல தான் கிடைக்குது. ஏன்னா அதுல B12 விட்டமின்ஸ் இருக்கு. B12 விட்டமின்ஸ்னால உடம்புக்கு என்ன பற்றாக்குறை இருக்கோ எல்லாமே நல்லா வேலை பாத்துருங்க, சரிங்களா? அந்த முருங்கை விதைக்கு மிக சிறந்த நிலையா அந்த அரிப்பு நிலையை குறைச்சு விடும். சரிங்க, அடுத்த காய்கறி நம்ம போயிடலாம். பீர்க்கங்காய் நிலை. பீர்க்கங்காயோடைய தோல் ஸ்கின் நிலை வெவ்வேறு நிலையா வெளிப்படுத்தும். பீர்க்கங்காயுடைய நிலைக்கு எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா, சீல் பருக்களை வெளிப்படுத்தும். சீல் பருக்கள் அப்படின்னா பிம்பிள்ஸ்ல வந்து உடஞ்சு அந்த பசு மாதிரி வெளியில வர்றதும் பீர்க்கங்காய் நல்ல காய்கறி. சூடு கொப்பளத்தினால அடுத்தடுத்த நிலைக்கு மேல போயிட்டு வெடிச்சு சீலா வெளியில வர்றதுக்கு வந்துருச்சுன்னா பீர்க்கங்காய் மிக சிறந்த காய்கறி. பீர்க்கங்காய் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பருக்கள் இருந்து உடச்சி சீலாக்கப்பட்டு வெளியில வந்திருக்கு அப்படின்னா பீர்க்கங்காய் ஒரு 100 கிராம் மிக்ஸில் போட்டு அடிச்சு வடிகட்டி அந்த ஜூஸை சாப்பிட்டோம்னா அந்த சீலையும் குறைச்சி விட்டுரும், வலியும் குறைச்சி விட்டுரும், அந்த பருவடை நிலையும் சுத்தமாக மாற்றி விட்டுருங்க. பீர்க்கங்காய் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரணும், சரிங்களா? எடுக்கிறதுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுத்துரும். அடுத்த காய்கறி போயிடலாம். அடுத்த நிலையான காய்கறி என்னன்னா நமக்கு தேங்காய். தேங்காயுடைய முக்கியமான பங்களிப்பு என்ன? தோல்ல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய வியர்வை. ஒண்ணு, வியர்வை ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கும், ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கும். இல்லைன்னா அதிகப்படியான வியர்வையா வரும், தலையிலையோ இல்லைன்னா கை பாதத்திலேயோ இல்லை கால் பாதத்திலேயோ வியர்வைகள் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல நமைச்சல் இருக்கும், அரிப்பு காமிக்கும். அரிப்புன்னா முருங்கை விதைக்கு அரவு அரிப்பு இல்லாம அங்க சிரமப்படுத்தும். அங்க ஒரு அலர்ஜி நிலை உடம்புல இருக்குங்கிறத அவர் தெரியும். எல்லாருக்கும் இல்லாம இவருக்கு வித்தியாசமாவே இருக்கும். அவ்வளவு நிலையா அந்த வேர்வைகள் மூலமா வெளிப்படுத்திட்டே இருக்கும். அந்த நிலையை சரி பண்றதுக்கு தேங்காய் தாங்க. தேங்காய் ஏங்க அது தேவைப்படுது அப்படின்னா, அது நல்ல கொழுப்பு. உடம்புல நல்ல கொழுப்பு இல்ல, கெட்ட கொழுப்பா இருக்கிறனால அந்த தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வழியில வெளிப்படுத்தணும்னு சொல்லி நீராக்கப்பட்டுதான் அந்த வெளிப்படுத்துது. கையிலயோ கால் பாதத்திலேயோ தலையிலயோ எங்கெல்லாம் இருக்கோ வெளிப்படுத்திட்டே இருக்கு கெட்ட கொழுப்பா. அப்போ அந்த நிலையை சரி பண்றதுக்கோ நல்ல கொழுப்பு போக வைக்கணும். நல்ல கொழுப்பு போக வச்சோம்னா அந்த நீர்லாம் என்ன வழியா கழிவுகளை வெளியில போக வைக்கணுமோ, நீர் வழியாவோ மோசன் வழியாவோ போக வைக்கணுமோ அந்த வழி நல்ல வழிகளா வெளியே போக வச்சிடும். தேங்காய் நல்லா சிறப்பா வேலை பார்க்கும், சரிங்களா? இது ரொம்ப மிக சிறந்த காய்கறி தேங்காய். அடுத்த காய்கறி எலுமிச்சை. எலுமிச்சை பழத்தினுடைய முக்கியமான நிலை ஸ்கின் எப்படி இருக்கும்னா, சுருக்கம் சுருக்கமா இருக்குங்க. சின்ன வயசுலயே இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா அந்த தோலாம் சுருங்கி இருக்கும். ஏதோ வயசான மாதிரி ஒரு தோல் அமைப்பு உள்ள நிலையா இருக்கும். அந்த நிலை உள்ள காய்கறி எலுமிச்சை பழம் தாங்க. எலுமிச்சை பழம் ஒரு முழு பழம் மிக்சியில போட்டு அடிச்சு வடிகட்டி வடிகட்ட முடியாது, அப்படியே அந்த எலுமிச்சை பழத்தை மிக்சியில நல்லா தோலும் உள்ள இருக்கிற பழம் அந்த பழுப்பு எல்லாமே போட்டு நல்லா நைஸா அரைச்சு அது பேஸ்ட் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. அப்படி எடுத்து சாப்பிட்றதுனால அந்த சுருக்கத்தன்மையை நல்லா மாற்றங்கள் செய்யும். ஒரு நம்மளுடைய ஹார்மோன் சுரப்பிகளை சமநிலைகளை படுத்தி நல்ல நிலையான தோல் அமைப்புகளை வெளியே காமிக்கும். நல்ல நிலையா இருக்கும், தோள்களை பலப்படுத்தும், சுருக்கங்களை ஏற்படுத்த விடாது, ரொம்ப நல்ல நிலையா செயல்பட வைக்கும், சரிங்களா? இது எலுமிச்சை. அடுத்த காய்கறி வெண்டைக்காய். வெண்டைக்காய் நிலை என்னன்னா ட்ரைனஸ். கால் பாதத்துல ட்ரைனஸ், கை பாதத்துல ட்ரைனஸ், ரொம்ப ட்ரையா இருக்கு. அதுல அரிப்பு சமயம் ஏதாவது இறச்சுன்னு காமிக்கிறது ரொம்ப ட்ரையா வறட்சியா இருக்கு அப்படின்னா, கால் பாதத்துல ஆயில் பசியே இல்லை ரொம்ப வறண்டு போயிருது அப்படின்னா வெண்டைக்காய் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு 5 வெண்டைக்காய், காலையில 5 வெண்டைக்காய், சாயங்காலம் 5 வெண்டைக்காய் பச்சையாவே கடிச்சு மென்று சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல அற்புதமான மாற்றம் கிடைக்கும். அந்த ட்ரைனஸ் இருக்காது, தேவையான அளவு நீர் சுரப்பிகள் மூலமா நல்லா செயல்பட வைக்கும், உடம்பு ட்ரைனஸ் பண்ண விடாது.
வெண்டைக்காய் முக்கியமான காய்கறி, நம்ம எல்லா விதமான திரவங்களுக்கும் அளவுக்கதிகமான ஒரு நீர்த்தன்மையோ திரைத்தன்மையோ சமநிலைகள் படுத்தக்கூடிய காய்கறி வெண்டைக்காய்ங்க. சரிங்களா, கடைசி காய்கறி வாழைக்காய். வாழைக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா, வாழைக்காயோடைய முக்கியமான பங்களிப்பு சிவந்த நிலை, ஸ்கின்லையோ இரசன் உள்ள இடத்துலையோ செவந்திருக்கு, ரெட்டிஸா இருக்கு அப்படின்னா வாழைக்காய் மிக சிறந்த காய்கறி. வாழைக்காய் எப்படி சாப்பிடணும், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாழைக்காய் போதுமானது, இல்லை எந்த வாழைக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, முதிர்ந்த காய் தான் வேணும். அப்படி முதிர்ந்த காயில சாப்பிட்றப்போ தோலோடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி பச்சையாகவே கடிச்சு மென்னு சாப்பிடலாம். இல்லைன்னா அரை வாழைக்காய் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அது பேஸ்ட் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். ஸோ இப்படி சாப்பிட்றப்போ அந்த ரெடிஷான தன்மையில் ஒரு நிலைமையை சரி பண்ணும் உடம்புக்கு, அது சரியான நிலையா ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு அந்த ரெடிஷோடைய அலர்ஜி நிலையை முழுமையாக குணம் கொடுத்துருங்க. இந்த 12 காய்கறியுடைய தோல் நிலைமையை முழுமையாக சரி பண்ணுறதுக்கு இந்த 12 காய்கறி உங்களுக்கு போதுமானது. சரிங்களா, ரொம்ப நல்ல அற்புதமாக உங்களுடைய செயல்பாடுகளை கொடுக்க வைக்கும். நம்ம எதுவுமே காய்கறியோடைய தேவையான கண்டென்ட் உள்ளே எடுக்கிறப்போ விட்டமின்ஸ் தேவையான நிலைய ஊட்டச்சத்துக்கள் பகிர்ந்து சமநிலைகளை படுத்தி முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாப்பாட்டு முறைகள் நல்ல முறைகளாக இருக்கணும். நமக்கு என்ன தேவையான பழக்க வழக்கங்களை இந்த உடம்புக்கு சரியான முறைப்படுத்தி, தூக்கம், பசி, கழிவுகள் வெளியில் போனதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் பண்ணணும். அப்போ தாங்க நமக்கு வந்து மிக சிறந்த ஆரோக்கியத்தை பெற முடியும். ஸோ இந்த மாதிரியான 12 காய்கறியுடைய தோல் நிலைகள் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கும் சொல்லி நல்ல நிலையாக இது பச்சையாகவே சாப்பிடவேங்க. ஸோ அடிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு அடிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை அதை வடிகட்டி ஒரு துணியால் வடிகட்டி அதை வர ஜூஸை மட்டும் எடுத்து எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவரை சாப்பிடுங்க. ஒன்றும் டைமிங்லாம் ஒன்றும் இல்லை, இது சாப்பிட முன்னாடியே பின்னாடி எப்படினாலும் குடிச்சுக்கலாம். ஸோ எப்படியாவது இந்த காய்கறியை சாப்பிடுங்க, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். என்னுடைய தலைமையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.